உலகமெங்கும் இருக்கும் ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு விசேஷத்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை ஒவ்வொரு வசனமாக துல்லியமாக நிறைவேறின தீர்க்க தரிசனங்களையும் இனி நிறைவேற போகிறதையும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை உங்களை சந்தித்த போது ஐந்தாம் துதன் எக்காலம் ஊதின போது சம்பவித்தது என்ன என்கின்ற முதல் பாகத்தை மாத்திரம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது பாகத்தை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பு வைக்கத்தக்கதாக நம்ம மத்தியில ரெண்டு பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்கள நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் வரவேற்கலாமா? பாஸ்டர் டேவிட் நேஸ்குமார் அவர்களும் பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்களும் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை வரவேற்கிறோம் பாஸ்டர். பாஸ்டர், நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நாம் பகுதி ஒன்றாக படித்தோம். ஏன் அப்படின்னா, இந்த 9 சாப்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் இதே ரொம்ப நீளமாக இருக்கிறது. மெத்துமாய் இந்த ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதின பொழுது சம்பவித்தது என்ன என்கின்ற தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம் பாஸ்டர். இப்போ பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கு இந்த கேள்வி பாஸ்டர். இப்போ இந்த 9 அதிகாரத்தின் 3 வசனத்தை நாம் இங்கே படிக்கும் பொழுது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது என்று நாம் பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே லைக் வெட்டுக்கிளிகள் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஏன் அப்படின்னா, வேதத்தின் மூலமாக தான் இதற்குரிய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் பழைய ஏற்பாட்டில் வெட்டுக்கிளி எதற்கு ஒப்பாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது பாஸ்டர்? நம்ம யாத்திராகமும் 10:13 நம்ம வாசனம் அப்படின்னு சொன்னால், இதில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமும் 10:13, அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். ஓகே. அப்பொழுது கத்தேர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடிய காலத்திலே கீழ்காற்று வெட்டிக்கிளிகளை கொண்டு வந்தது. அப்ப எகிப்தை ஆண்டவர் தண்டனைக்குள்ளாய்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வாதிகளிலே இது ஒன்று என்று சொல்லி, வெட்டிக்கிளி ஒன்று என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை ஆண்டவர் ஜோயல் 1:2 வாசித்தோம். அதாவது யோவேல் 1:2 வாசித்தோம் அப்படின்னா, தன்னுடைய சேனை என்று கூட என்ன பண்றாருனா, அந்த வெட்டிக்கிளியை ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த எகிப்து தேசத்திற்கு அருகில இருக்கிற கிழக்கான இருக்கிற தேசம் தான் இந்த அரபு தேசம். இந்த அரபு தேசத்துக்குன்ற ஒரு பெயர் இருக்கிறது என்னன்னா, இது வெட்டிக்கிளியினுடைய தேசம் என்று கூட என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் கூட வெட்டிக்கிளிகள் வந்து இந்தியா தமிழ்நாடு கூட என்ன பண்ண வந்தது. இதனுடைய தொடர்ச்சி எங்கிருந்து தொடங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா, அரேபியாலேருந்து தொடங்கி அப்படியே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, பஞ்சாப் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வரைக்கும் என்ன பண்ணா ஒரு வந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா இவ்வளவு வெட்டிக்கிளியா இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணதில்ல, பேப்பர்ல வாசதில்லை. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்வதை நம்ம இன்னொன்று பார்த்துட்டோம்னா, இது ஏன் ஆண்டவர் இதை பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம முடியும் புரிந்து கொள்ள முடியும். ஜட்ஜஸ் 7:12, அதாவது நியாயாதிபதிகள் 7:12 இதை என்ன பண்ண முடியும், நம்ம இதை நாம் வாசிக்க முடியும். மீதியானியர்களும் அமலேக்கியரும் சகல கிழக்குத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடக்கிறார்கள். அவளுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடலுடைய கடற்கரை மணனை போல் திரளாய் இருக்கிறது. இந்த வசனங்களெல்லாம் நம்ம ஒன்று கொட்டாலே தெரியுது, ஒட்டகம் யார் அதிகமாக பயன்படுத்துவான், கடற்கரை மணல் எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னா, எங்கே அரேபியா தேசம், அந்த தேசத்தினுடைய பிள்ளைகளைத்தான் இங்கே வெட்டுக்கிளிக்கு வெட்டுக்கிளியாய் பயன்படுத்தி தனக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு, ஒரு அழிவை ஏற்படுத்துவதை நம்ம என்ன பண்ண புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக பாஸ்டர், இதை சார்ந்தே உங்களுக்கு அடுத்த கேள்வி வருகிறது. இது வந்து அரேபியா சார்ந்தது என்றும், அரேபியாவில் இருக்கும் மக்களை குறித்தும், அவர்கள் கொண்டு வந்த அந்த மத போதகத்தின் நிமித்தமாய் இங்கு ஒரு அழிவு புறப்பட்டு வந்தது என்று நாம் பார்க்குறோம் பாஸ்டர். இப்போ இதில் வந்து இது வந்து குறிப்பாக அவங்களுடைய மத கொள்கையை சார்ந்ததான ஒரு செயல்தான் இது என்பதை நம்ம எப்படி விளங்கி கொள்ள முடியும் பாஸ்டர்? கண்டிப்பாக இது நமக்கு அவசியமாக புரிஞ்சிக்கணும். நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம், ஒரு புகை எழும்புகிறது, சூரியனை மறைக்கிறது, அதே மாதிரி சந்திரனையும் காற்றை மறைக்கிறது, ஆகாயத்தை மறைக்கிறது. அது வந்து ஆகாயம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போது ஒரு அவங்களுடைய கொள்கையில் ஒன்று, இயேசு கிறிஸ்துவை மறைப்பதும் பரிசுத்த ஆவியை நிராகரிப்பதும் ரெண்டுமே அவங்ககிட்ட கிடையாது. தேவத்துவத்தை அவங்க நம்புறது கிடையாது, ஒரு கடவுள் தான்,
ஐ மீன் அந்த ஒரு நபர் என்று சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய ஃப்ளாக்லேயே நீங்கள் பார்க்க முடியும். சந்திரன் இருக்கும், ஒரு பிறை சந்திரன் இருக்கும், ஒரு நட்சத்திரம் இருக்கும். இது வந்து அவங்களோட எம்ப்ளம்ல அநேக தேசங்களில் இந்த எம்ப்ளம்ஸ் என்ன செய்து இருக்குது. அதே போன்றுதான் வெட்டுக்கிளியும் ஒரு அடையாளமாக அவங்களுக்கு இருக்கிறது. சரி, ஒரு முறை முகமது நபிகள் அவர்கள் ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறாங்க, ஒரு சொப்பனம். அது என்ன அப்படின்னா, ஜன்னல் பக்கத்தில் ஒரு பெரிய வெட்டுக்கிளி வந்து நின்றுருக்குது. அப்போது அதனுடைய இறகை, அதனுடைய சிறகை போய் போய் பார்த்துருக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருந்துச்சான், ஆர்மி ஆஃப் காட் அப்படின்னு எழுதியிருந்துச்சான் இவர் இதில். அப்போது இஸ்லாம் மார்க்கத்திற்கு வெட்டுக்கிளி என்பது ஒரு ஒரு எம்ப்ளமாகவே நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போது வெட்டுக்கிளி என்பது அரபியர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறத நம்ம சரித்திரமும் சொல்லுது, அதனுடைய அடையாளங்களும் சொல்லுகிறது. ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார், நீ வந்து பாதாளத்திலிருந்து ஏறி வரப்பா, அந்த பாதாளத்திலிருந்து என்ன வருது, வெட்டுக்கிளியாக வருதுப்பா அப்படிங்கிறது. இன்னொன்று, வெட்டுக்கிளி என்பது இராணுவங்களை குறிக்கிறது. ஓகே, ஸோ இவங்க இவங்களுடைய இராணுவம் வந்து மிக பெரிய அளவில் சொன்னார். அது இவங்களுடைய இராணுவத்தையும் அது சுட்டி காண்பிக்கிறது, அவங்களுடைய இராணுவம் வந்து ரொம்ப பெருசு. அது எப்படி இங்கே வளர்ச்சி அடைந்தது நம்ம வரிசையாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நிச்சயமா பசி, இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும்பொழுது அதே 3 அதிகாரத்தில் குறிப்பாக அதனுடைய இதை சொல்கிறார், அதனுடைய வல்லமையை குறித்து சொல்லும்பொழுது தேள்களின் வல்லமைக்கு ஒப்பா இருந்தது என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோ விஷமாக இருந்துச்சா? நிச்சயமாக. அது என்னென்னா, அவர்கள் தோற்றுவித்த மதம், அந்த மதத்தை அவர்கள் பரப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்தின விதம் வித்தியாசமானது. வேறு எந்த ஒரு மதத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு விதத்தை பயன்படுத்தி தங்களுடைய மதத்தை என்ன பண்ணலைன்னா பரப்பப்படவில்லை. பேரழிவை உருவாக்குவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சேனைகளைப் போல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, வேகமாக வருவாங்க, பட்டுன தாக்குவார்கள், திடீரென்று என்ன பண்ணுவாங்க, காணாமல் போவார்கள். இந்தியாவை தாக்கினது கூட அப்படிதான், முகலாயர்கள் வந்து அழகாக வந்து டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இரண்டாவது, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, காயப்படுத்துவதை காட்டிலும் அவமானப்படுத்துவதை அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வாங்க. அவமானப்படுத்திடணும், அவமானப்படுத்த தலை வச்சு படுக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி அவமானப்படுத்துறதுல அவங்க வித்தியாசமான ஆட்களாக இருந்தாங்க. அது மாதிரி ரத்த பிரியர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரித்திரம் நமக்கு என்ன பண்ணுது சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் நஞ்சை விதிச்சுட்டு போயிடுவாங்க, விஷத்தை விதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ரெண்டு ட்ரைப்ஸ் இருக்குன்னா மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு அந்த இடத்த இவங்க என்ன பண்ணுறது, சமரசம் செய்ய போடுற மாதிரி தங்களுக்குள்ளாக கொண்டு வருகின்ற ஒரு விஷத்தன்மை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ரொம்ப அழகாக இதற்குரிய விளக்கத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர். இன்னும் அதற்குரிய விளக்கத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் ஆகும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பேன். இனக்கருமையான நேயர்களே, இந்த 5 தூதன் எக்காலம் ஊதின போது சம்பவித்தது என்ன என்கின்ற 2 பகுதியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டும் வாங்க நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டும் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. வெளிப்படுத்தல் 9:3 நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பச இடைவேளைக்கு முன்னதாக அவங்களுடைய கொள்கையை குறித்து நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக அதற்கு எதற்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோன்னா, தேள்களின் வல்லமை அல்லது விஷத்தன்மைக்கு ஒப்பாய் நம்ம ஒப்பிட்டுருக்குறோம். அதை நீங்கள் சுருக்கமாக அதனுடைய இது என்ன என்பதை இன்னும் விலைக்கு சொன்னால் நல்லா இருக்கும் சார். நம்ம ஏற்கனவே படித்த பிரகாரம் நஞ்சு அப்படின்னு படித்தோம், விஷம்னு சொல்லி படித்தோம். இப்போ என்னென்னா, எங்கே போனாலும் சரி அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், அவருடைய மதத்தை ஓகே வந்து கட்டாயப்படுத்தி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னும் பொழுது நம்ம இந்தியாவில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். இந்தியாவில் வந்து அவருடைய மதத்தை நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் கடவுள் அவங்க எங்களை தண்டிச்சிருவார், அவங்க அழிவினுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், கட்டாயப்படுத்தி வெளியே இழுத்துட்டு வரோன்ற கோட்பாடுகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னா அவருடைய எப்படியாவது அவங்களோட மதத்தை சொல்லிடணும், திணிச்சிடணும், ஃபோர்ஸ் பண்ணி அடித்து உதைச்சி கூட என்ன பண்ணுறாங்க, அழித்து கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செய்திருக்காங்க. ரெண்டாவது, பழி வாங்குறதுல ரொம்ப பெரிய ஆட்கள் சொல்கிறாங்க. எத்தனை மாதம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, அதை மனசில் வைத்துக்கிட்டே பழி வாங்குன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல கடவுள் நமக்கு ஒரு காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை வாசித்துட்டு நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 10:19. இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்கள்
சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ ஏன்னா இது யாருக்கு அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. அது எவ்வளோ விஷம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கொடுமையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மத போதகங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி, நம்ம கத்தருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாதுன்ற வாக்கு தத்துவத்தோடு கூட நான் இதை முடிக்க நினைக்கிறேன். நிச்சயமாக பாச, இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வருகிறது பாச. இன்னைக்கு இதே 9 அதிகாரத்தில் 4 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பூமியின் புல்லையும் பசுமையுமான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யாரை சேதப்படுத்தணும்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. தேவனுடைய நாமம் நெற்றிகளில் தரிக்கப்படாதவர்களை சேதப்படுத்தணும்னு சொல்கிறாரு. இப்போது இங்கே வந்து யாரை இங்கே சேதப்படுத்த வேண்டான்றதுக்காக இங்கே க்ரீன் கிராஸு இல்லை பூண்டுகள் இவைகளெல்லாம் பேசுகிறாரு, மரங்களையும் பேசுகிறாரு. இது எதை குறிக்கிறது பாஸ்டர்? இந்த மரங்கள் பசும் பூண்டுகள் இதெல்லாம் வேதாகமத்தில் மனிதர்களே சுட்டி காண்பிக்கிறது. சங்கீதம் 72:16 நான் வாசிக்கிறேன். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். ஓகே, ஆண்டவர் அதற்கு ஒப்பிடுறார். ஒப்பிடுகிறார். அப்போ இவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் அது பேசப்படுது. தேவனுடைய பிள்ளைகளை இவங்க தொடமாட்டாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சரித்திரத்தை படிச்சோன்னு சொல்ல, ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவங்க கசப்பு, அவங்க விஷம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக ஆண்டவர் தான் அதை அனுமதிச்சிருந்தார். ஓகே, எந்த காரணத்திற்காகன்னா, ஒரு சிலருக்கு அவங்க உண்மையாகவே விஷமாக தான் இருந்தாங்க, ஆனால் ஒரு சிலரை அவர்கள் பாதுகாத்தாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்டை நான் சொல்லணும் விரும்புகிறேன். இதை துவங்கினவர் வந்து முகமது நபிகள் தான், ஆனால் இவருடைய சக்சஸர் ஒருத்தர் இருக்கிறாரு, அபுபக்கர். இவர் வந்து 632 அந்த முகமது நபிகளுக்கு பிற்பாடு தன்னுடைய செல்வாக்கை எடுத்துக்கொள்கிறார். ஓகே, அவர் ஒரு சேனையெல்லாம் உருவாக்குகிறார். சரிங்களா, அவர் அந்த சேனைக்கு சொல்கிறாரு, நீங்கள் யுத்தத்திற்கு போகும்பொழுது நீங்கள் நல்ல மனிதர்களைப் போல இருங்கள், வீரர்களாக இருங்கள், பின்னிட்டு பார்க்காதீர்கள். ஆனால் உங்களுடைய வெற்றி குழந்தைகள் பெண்கள் அவர்களை கொன்று கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய எந்த பனை மரங்களையும், பாம் ட்ரீஸ், பாக்கு மரங்கள் போன்ற அந்த பனை மரங்களை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது. எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தானிய பயிர் வகைகளை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சேனைக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். ஸோ அவங்களுடைய காரியத்தில் நிஜமாலுமே அவங்க வந்து சிலரை சேதப்படுத்துனாங்க, சிலரை அவங்க சேதப்படுத்தலை. பசை இப்போது லைக் அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை சேதப்படுத்தும்படியாய் இவர்கள் வந்தார்கள் என்று பார்க்குறோம். இப்போ இந்த சேதத்தை அடைந்தவர்கள் யார்? இவங்க தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது தரிக்காதவர்கள் என்று பார்க்குறோம். இது எந்த சாரார்? இது நிச்சயமாக ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம 7 அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஆமாம், இந்த தொடர் மூலமாக நம்ம படிச்சிருக்கிறோம். அது தேவனுடைய முத்திரை என்ன அப்படின்னு தான் நம்ம தொடர் அருமையாக படிச்சிருக்கிறோம். இப்போ தேவனுடைய முத்திரை என்றால் முத்திரைன்னா என்ன அப்படின்னா, வேத ஆதாரத்தோடு கூட ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று பொழுது இன்றைக்கி ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னால் எந்த நாளையும் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, 7வது நாளும் உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்போ இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைங்க ஆதியிலிருந்து, அதாவது ஆதியிலிருந்து நம்ம கிறிஸ்துன் வரைக்கும், கிறிஸ்து காலகட்டத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் வரலாற்றில் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க, நான் இல்லை இப்போ தான் சேபத்து வருது, இல்லை இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சபை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, நிறைய காரங்களை சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அநேக காலாண்டுகளாக அல்லது நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஓய்வு நாள் எதில் இருக்குது? 10 பிரமாணத்தில் இருக்குது. ஏட்டா 10 பிரமாணமும் நமக்கு ஒரு முத்திரை, அதில் இருக்கிற ஓய்வு நாளும் ஒரு முத்திரை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக செலவிக்க மாட்டாங்க. கற்பனை சொல்லுது செலவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது இல்லாமல் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிலையை வச்சிருந்தாங்க. அவங்க ஊரில் வேற நாளை இயேசுவை தொழுது கொண்டாலும் சிலையை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மெயின் ஆண்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கற்பனையை கை கொள்கின்ற ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளை சேதப்படுத்துவது. பாஸ்டர் சொன்ன பிரகாரம் ட்ரீயை என்ன பண்ணக்கூடாது, செடிகளை மரத்தை என்ன பண்ணக்கூட சேதப்படுத்தக்கூடாது. அப்போ இது கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் அதற்கு விரோதமாக நடந்த கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவ பேரை வைத்து கொண்டு தங்களுடைய இஷ்டத்திற்கு சுய வெளிச்சத்தின்படி நடக்கிற சபையாருக்கு அதிக பாதிப்பு இருந்தது. மிக முக்கியமாக அந்த குருமார்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருந்தது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு அதிகமாய் பாதிப்பு இருந்தது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு பாதிப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படலை. சரி பாச, இப்போது இதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இது சம்பவித்தது,
இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல், இப்போ நம்ம வந்து ரோமாபுரிக்கு நேராக இது ஒரு அழிவாக புறப்பட்டது என்று பார்க்குறோம், அரேபியாவில் துவங்கினது, அது எப்படி இந்த வெட்டுக்கிளியை போல வந்தது என்கின்ற விளக்கத்தெல்லாம் கொடுத்தீங்க. இதை ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்க, நல்லாயிருக்கும் பஸ். ஆமாம், இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த முகமதுனிசம் இஸ்லாமிசம் வந்து ஒரு விஷயத்தை அவங்க தொடலை, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஓகே, அபிசினியன்ஸ் என்கிற ஒரு குரூப் வாழ்ந்துருக்குறாங்க, அவங்க ஒரு இனம். இவங்க வந்து ஓய்வு நாளை சனிக்கிழமை ஆசரித்து வந்தவர்கள். அவர்களை இவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தல, இன்ஃபேக்ட் அவங்க இவங்களை பாதுகாத்துருக்குறாங்க. இஸ்லாமிசம் வந்து அவங்கள பாதுகாத்துருக்குறாங்க. இன்னொரு இடத்துல ரொம்ப அந்த அபுபக்கர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய துறவிமார்களை எதுவும் செய்யாதீங்க. ஓகே, அவர்கள் அந்த துறவிமார்கள் அந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள எந்த பாதிப்பும் நீங்கள் செய்யாதீங்க, அவங்களுடைய இருப்பிடத்தை அழிக்காதீங்க. ஆனால் யார் அழிங்க, ஒரு சாரார் இருப்பாங்க, மொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க தலையை பிடிச்சிட்டு இஸ்லாமிசத்துக்கு வரணும் அவங்க கட்டாயப்படுத்துங்க, வர்ற வரைக்கும் அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்களை அழுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் அபுபக்கர் சொல்லி அனுப்புவார். அந்த மொட்டை அடித்து இருக்கிறவர்களை குறித்து இன்னும் விரிவாக நம்ம படிக்க இருக்கிறோம் பஸ். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் வாங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பேன். இனக்கருமையான நேயர்களே, நாம் தொடர்ச்சியாக நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை நாம் துல்லியமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். சரித்திரபூர்வமாகவும் வேத எழுத்துக்களை நாம் ஆதாரப்படுத்தி மேன்மைகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் வாங்க இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. பாச இடைவெளிக்கு முன்னதே நீங்கள் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, அதை வந்து விளக்கி சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் தொடர்ச்சியை நீங்கள் சொல்ல முடியாமல். நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க எதையெல்லாம் அவங்க பாதிக்க மாட்டாங்க, சேதப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் வச்சு பார்த்துருக்கோம். அவங்க ஆக்சுவலாக ஆரம்ப நாட்களில் வந்து அவங்க சில கொள்கைகளில் வேறுபட்டாங்க. நம்ம அந்த கொள்கையை தான் எப்பயுமே நம்ம சொல்கிறோம். ஆமாம், தேவத்துவங்கிற அந்த கொள்கையை, கொள்கை தான் எந்த மார்க்கமாக இருக்கட்டும், அவங்க கொள்கையை தான் நம்ம தவறு என்று சொல்கிறோம். தனி நபர்களை நம்ம எந்த விதத்திலுமே தவறாக சொல்கிறதில்லை. இதை அதே நேரத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இவங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார். எதை தாக்குவதற்கு, எதை அழிப்பதற்கு, எதை நியாயம் தீர்ப்பதற்கு அப்படின்னு சொன்னால், பாப்பு ரோம் செய்து வந்த ஒரு மிகப்பெரிய தப்பிதங்களை, ஆமாம் தப்பிதங்கள், ஆன்மீக தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்காக ஆண்டவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இவங்களுடைய தாற்பயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சில துறவிமார்களை நீங்கள் விட்டுருங்க, ஏன்னா அவங்க வந்து தனியாக ஒரு காட்டு பகுதியில் மொனாஸ்டிஸ் இருக்கும், இவங்க யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த மாதிரி துறவி மடங்களை நீங்கள் பார்த்தால் அவங்க ரொம்ப ஒரு ஒரு நல்ல குணமுடையவர்களாக அவங்க இருப்பாங்க. அந்த ஊழியத்திற்காக அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, தலையில் மொட்டையடித்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் அவருடைய தலையை பிடித்து நசுக்கி அவர்களை நமக்கு கீழ்ப்படிய வற்புறுத்துங்கள் அப்படின்னு அபுபக்கர் எப்பயுமே சொல்லி அனுப்பினதாக பதிவு இருக்கிறது. இதை எழுதுறது யாருன்னாக்க, எட்வர்ட் கிபன்ஸ் தான் என்ன செய்கிறாருன்னா இந்த பதிவுகளை அவர் எழுதுகிறார். இது வந்து ஆரம்ப நாட்களில், அப்பொழுதெல்லாம் அவங்க வந்து ஒரு 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 பெரிய ராஜ்யமாக உருவாகலை. அவங்க அப்படியே முதல்ல முகமது நபிகள், அப்புறம் அபுபக்கர் தொடர்கிறார், அதுக்கப்புறமா சில காலங்கள் அப்படியே தான் போகிறாங்க, அதையும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க ஆண்டவர் ஒரு சிலரை பாதுகாப்பதற்காகவே இவர்களை வைத்திருந்தார். அது நிச்சயமாக நிறைவேறிச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலரை தண்டிப்பதற்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அழகாக பார்க்குறோம். பஸ்ட், இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இதே 9 ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லைக் அவங்கள கொல்லக்கூடாது ஆனால் வந்து சேதப்படுத்துகிறதுக்கான ஒரு உத்தரவு கொடுத்தது போல இந்த 5 நாம் வாசிக்கிறோம். அதனுடைய உட்கருத்து என்ன பஸ்டர்? நிச்சயமாக இப்போ இவங்க வந்து தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சரி, யார் மேலே தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கோம். ரோம வேரரசு மேலே, அதாவது பாப் மார்க்கத்தின் மேலே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் எடுத்துகிறாங்க. எவ்வளோ தாக்குதல் நடத்தினாலும், பாஸ்ட் சொன்ன மாதிரி சில நல்லவங்களை என்ன பண்ணாதீங்க, தாக்காதீங்க. உள்ள அந்த மதத்திலும் நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. அந்த ஒருவேளை அவர்கள் தவறான கோட்பாடுகள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும், அதிலே நல்ல குணம் உள்ளவர்கள் அல்லது சத்தியங்கள் கிடைக்கின்ற போது திருந்தவர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாவற்றையும் என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தாதே. மெயினாக என்னன்னா, சாத்தானின் கூடாரத்தை என்ன பண்ணு, சேதப்படுத்து. விக்கிற ஆராதனைகளை என்ன பண்ணு, சேதப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருக்கலாம், அவருடைய சபையும்
அதே சமயத்தில் ஸ்டேட்டையும் அரசாங்கத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். ஆனால் இதில் ஒரு கொள்கை இவங்க கிட்ட என்னன்னா, லைக் உருவ வழிபாடுகளுக்கு இவங்க வந்து உடன்பாடே கிடையாது. ஆமாம், ஏன்னா அதை தான் இந்த ப்ராஃபஸியை படிக்கும் போது அந்த ஆண்டவர் ஏன் இவங்க கிட்ட இவங்களை பயன்படுத்தினார் அப்படின்னா, இந்த ஒரு கொள்கையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரெண்டாம் கற்பனை என்ன, ஆண்டவருக்கு ஒரு சொர்பத்தையும் யாரு ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்கக்கூடாதுன்னு அதில் வைராக்கியமாக இருந்ததுனால இப்போ உருவாக்கின இவங்கள் வந்து இவங்களுக்கு யாராக இருந்திருக்கு, சத்ருவாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஆனால் நிச்சயமாக அது ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சில கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அது சிலது வேதம் சொல்கின்றதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சிமிலாரிட்டிஸ் பார்க்குறோம் நம்ம இல்லைங்களா. அதே போல் இந்த கான்ஸ்டான்டினோபிள் அது கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக பல தாக்குதல்களை சந்திச்சிருக்கு, சந்திச்சும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், உண்மையான பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இவர்கள்ட்ட இருந்தும் ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த சேதாரம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், யாரையும் கொல்லக்கூடாது, ஓகே, சேதம் மட்டும் பண்ணலாம். ஸோ இவங்க கட்டாயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதையும் நம்ம விரிவாக அப்புறமா பார்க்கலாம். ஓகே, அவங்களுடைய மத கொள்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவாங்க. ஆனால் யாரையும் கொல்ல மாட்டாங்க, அழிப்பதற்கான அனுமதி ஆண்டவரே கொடுக்கல அவங்களுக்கு ஆரம்ப நாட்களில். அதை நம்ம பார்க்க முடியும். சரி பாஸ், இப்போ அடுத்து உங்களுக்கே தான் அந்த கேள்வி வருகிறது. இதே வசனம் நம்ம அப்படியே கொஞ்சம் படிக்கும் பொழுது, 5 மாதம் அளவும் அவர்கள் சேதப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு டைம் பீரியடை நம்ம பார்க்குறோம். இந்த டைம் பீரியடோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்க பாஸ்டர் இதில் நம்ம இங்கே பார்க்குறது? ஆமாம், இதில் வந்து நபிகள் நாயகம் என்று அழைக்கப்படுகிற முகமது நபி தி ப்ராஃபட், அவர் வந்து 622 தான் இந்த கொள்கையை என்ன செய்கிறாருன்னு உலகத்திற்கு அறிமுகப்படுத்துக்க பறைசாற்றுக்கு. ஆமாம், அந்த வருஷம் தான். ஸோ அந்த வருஷத்துக்கு பிற்பாடு அவர் குரானை அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய கொள்கைகள்லாம் வருகிறது, எல்லாரும் அதை விரும்புகிறாங்க, நிறைய பேர் அதை விரும்பினாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவர் பின்பற்ற தொடர்ந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா. ஆனால் அவங்க ஒரு தேசமாக மாறலை. தேசமாக வந்து மாறுகிற ஒரு காலம் இருக்கிறது. இந்த டைம் பீரியட் நாம் இப்போ பார்க்குறோமே, இந்த 5 மாதம் என்பது, இது வந்து இந்த காலத்தில், அதாவது இவர்கள் தேசமாக மாறுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலத்தில் உள்ள விஷயம் இது இல்லை. ஓகே, இவர்கள் ராஜாவாக ஒரு ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காலம் இருக்குது. ஒரு எம்பையராக மாறுறாங்க, ஒரு ராஜ்யமாக மாறுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இவர்கள் கொடுத்த ஒரு 5 மாதம், அந்த 5 மாதம் என்ன அப்படிங்கிறத, அவங்க எப்போ ராஜாவாக மாறுறாங்க அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இதில் இருக்குது. ஓகே, அதை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அந்த 5 மாதத்தை குறித்ததான அளவு நம்ம என்ன செய்வோம், பரிபூர்ணமான விளக்கத்தை நம்ம அங்கே படித்துக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நம்ம இந்த 5 மாதம் என்பது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அவர்கள் அதில் என்ன செய்யலாம், விளக்கமாக பின்னாடி சொல்கிறார் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. நாம் அதை வாசிக்கலாமே, 9வது அதிகாரத்தில் 10வது வசனம். ஓகே, அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அடுத்த வசனம், அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு 5 மாதத்தை என்ன செய்கிறார், அவர்களுக்கு இந்த சேதத்தை ஏற்படுத்துவதற்கு கொடுக்கிறார், கால அவகாசம் கொடுக்கிறார். ஆமாம், நம்ம இப்போ இந்த வரிசையில் படிக்கும்போது இது வந்து அந்த டைம் பீரியட் இல்லை அப்படின்னு சொன்னால், இதை திரும்பவும் நம்ம படிக்க போகிறதுனால இப்போ நம்ம அதை படிக்க வேண்டாம். சரி, அப்போது ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். இதில் குறிப்பாக இந்த இதில் நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஃபஸ்ட்டு, இந்த ஒரு வெட்டுக்கிளிகளின் மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய பாடம் அல்லாமல் நாம் என்ன இதிலேருந்து கற்றுக்கொள்ளலாம்? இதில் நம்முடைய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய அந்த ஜெபம் தவறான ஒரு கொள்கையை முன்வைத்தாங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அந்த நம்ம சரியாக பண்ணுறோமா, நம்மளால் சரியாக பண்ணுறோமா, நம்ம எதோ நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு நினச்சிருக்கிறோம், நம்ம சரியான ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, பண்ணிட்டுருக்குறோமா, சுயம் சார்ந்த ஜெபமா அப்படிங்கிறது நம்ம யோசித்தா நல்லாயிருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக, நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தது போல மறைவாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்திலே கேட்கிற பிதாவாகிய தேவன் அதற்கு பதிலை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு வித்ததற்காக உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. மறுபடியும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கருமையான நேயர்களே, நாம் இந்த 5வது தூதன் எக்காலம் ஊதின பொழுது சம்பவித்தது என்ன என்று சொல்லி பாகம் 2 நாம் பார்த்தோம். மீண்டுமாக அடுத்த முறை வரும்பொழுது பகுதி 3 நாம் ஆழமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.